உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்கனில் சுரேஷ் அவர்களுக்கும் இங்கே உரையாற்றி அமைந்திருக்கின்ற சகோதரர்களுக்கும் இந்த மாநாட்டை துவக்கி வைத்து உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் இந்த மாநாட்டிலே உரையாற்ற இருக்கின்ற கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் நாள் நாடு தழுவிய போராட்டத்தை ஒருங்கிணைத்த திரு அசோக் பாரதி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த ஒருங்கிணைப்பிலே முக்கிய பங்காற்றிய கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் தோழர் இளம் சேகுவாரா அவர்களுக்கும் இங்கே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாடு முக்கியமாக உச்சநீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வழங்கிய அந்த தீர்ப்பை எதிர்த்து இங்கே கூட்டப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சப் கிளாசிபிகேஷன் ஜட்ஜ்மெண்ட் என்று நாம் அழைக்கிறோம். எல்லோரும் அப்படி அடையாளப்படுத்துகிறார்கள். அதைவிட இந்த தீர்ப்பு எஸ்சி எஸ்டி பட்டியல் த லிஸ்ட் அதை உடைக்கிற தீர்ப்பு. இது உள் ஒதுக்கீடு தீர்ப்பு என்று சொல்வதை விட இதை பட்டியல் உடைப்பு தீர்ப்பு என்று சொல்லலாம். அதனால்தான் நீங்கள் கூட இங்கே ஸ்டாண்ட் ஃபார் எஸ்சி எஸ்டி லிஸ்ட் என்று இதிலே அறிவித்திருக்கிறீர்கள். இந்த எஸ்சி எஸ்டி லிஸ்ட் இந்த பட்டியலை உடைப்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையான விஷயம். இந்த தீர்ப்பில் முக்கியமான அந்த பகுதியை இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிற தலைமை நீதிபதி சந்திரசூட் இரண்டு விஷயத்தை இதிலே சொல்லியிருக்கிறார். அதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த 7 நீதிபதிகளுக்கு முன்னால் வந்த கேள்வி என்னவென்றால், இந்த எஸ்சி எஸ்டி பட்டியல் என்பது ஹோமோஜீனியஸா அல்லது ஹெட்ரோஜீனியஸா? அப்படி என்றால் இந்த ஹோமோஜீனியஸ் அல்ல, இது ஹெட்ரோஜீனியஸ் என்றால் இதிலே அந்த பட்டியலை உடைத்து அதை கூறுபடுத்தலாமா, அந்த அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொடுக்கலாமா? இதுதான் அதற்கு முன்னாலே வந்த கேள்வி. இந்த ஹோமோஜீனியஸ் அல்லது ஹெட்ரோஜீனியஸ் என்பதை தீர்மானிப்பதற்கு இதுதான் அடிப்படையான விஷயம். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு அது ஒரு ரெஃபரன்ஸ், அது முழுதாக போன வழக்கு கிடையாது. 5 நீதிபதிகள் அருண் மிஸ்ரா தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதிலே தீர்ப்பு வழங்கிவிட்டது. ஆனால் ஏற்கனவே அதே போல ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, ஹெக்டே அவர்கள் தலைமையிலான அமர்வு, ஈவி சின்னையா என்ற வழக்கிலே சொல்லப்பட்ட தீர்ப்பை இதே 5 நீதிபதிகள் அமர்வு மீற முடியாது என்பதால் 7 நீதிபதிகள் அமர்வுக்கு அதை பரிந்துரை செய்கிறார், அவர் ரெஃபர் பண்ணுகிறார்கள். அப்படி ரெஃபர் பண்ணும் போது 2 கேள்விகளை மட்டுமே அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். அது என்னவென்றால், இது ஹோமோஜீனியஸா இல்லையா, இதை மாநில அரசு அதை செய்ய முடியுமா முடியாதா? அப்போ இந்த ஹோமோஜீனியஸா ஹெட்ரோஜீனியஸா என்கின்ற மிக முக்கியமான கேள்வி, அதைத்தான் இந்த தீர்ப்பு தீர்மானித்திருக்கிறது. அதில் என்ன சொல்லிவிட்டார்கள், இது ஹெட்ரோஜீனியஸ்.
இந்த ஹெட்ரோஜீனியஸ் இது பல பிரிவுகளை பல தன்மைகளை பல பண்புகளை கொண்டது. இந்த பட்டியலில் இருக்கிற ஜாதிகள் எல்லாம் வெவ்வேறு பண்புகளை கொண்டவை, வெவ்வேறு தன்மைகளை கொண்டவை என்று தீர்மானித்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லை, அவை ஒன்றுபட்டவை அல்ல என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதை தீர்மானிப்பதற்கு அவர்கள் இரண்டு இரண்டு உதாரணங்களை தான் காட்டியிருக்கிறார்கள். ஒன்று குஜராத் மாநிலத்திலே ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒரு ஆய்வை மேற்கொண்டது. அவர்கள் இந்த ஜாதிகளுக்கு இடையிலேயே முரண்பாடுகள் இருக்கிறது, இவர்களுக்கு இடையிலேயே தீண்டாமை கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு சான்று. இன்னொரு சான்று, தமிழ்நாட்டிலே பறையர் அருந்ததியர் இரண்டு சாதிகளுக்கு இடையிலே இதே போல வேறுபாடு இருக்கிறது. அதற்கு ஒரு ஒரே ஒரு கட்டுரை, எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்கிலே வந்த ஒரு கட்டுரையை அவர்கள் ஆதாரமாக காட்டியிருக்கிறார்கள். இந்த இரண்டு ஆதாரங்களை வைத்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இருக்கிற எஸ்சி சாதிகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று முரண்பாடு கொண்டவை, அவர்களுக்கு இடையிலே ஒற்றுமை கிடையாது, அவர்கள் ஒருவரை ஒருவர் ஒடுக்குகிறார்கள் என்ற முடிவுக்கு உச்ச நீதிமன்றம் வந்திருக்கிறது. இது எவ்வளவு சரி? அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த ஹோமோஜினிட்டி என்பதை தீர்மானிப்பதற்கு இந்த ஹோமோஜினிட்டி எப்படி உருவானது என்ற வரலாற்றை பார்த்திருக்க வேண்டும். இதுதான் உச்ச நீதிமன்றம் செய்திருக்க வேண்டும். இந்த ஹோமோஜினியஸ் என்று இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டிருக்கிறதே, அது எப்படி உருவாக்கப்பட்டது, அதைத்தான் அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். இந்த பட்டியல் எப்படி உருவானது என்பதை பார்த்திருக்க வேண்டும். அதை உச்ச நீதிமன்றம் பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக இரண்டு கட்டுரைகளை, ஒரு ஆய்வு குஜராத்தில் இருந்து வந்த ஆய்வு, இன்னொன்று எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்கிலே பொய்யான தகவல்களை கொண்டு எழுதப்பட்ட ஒரு கட்டுரை, அது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை பொய்யாக திரித்து எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. அதில் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு பறையர் சமூகத்தை பெண்ணை அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் திருமணம் செய்து கொள்கிறார், அதனால் அந்த பறையர் சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் எல்லாம் போய் அருந்ததியர் சமூகத்து பெண்களை எல்லாம் கற்பழித்து விட்டார்கள் என்று ஒரு பொய்யான தவறான ஒரு தகவலை அந்த கட்டுரையிலே ஒருவர் எழுதியிருக்கிறார். இதை ஆதாரமாக வைத்துக் கொண்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. இது எப்படி சரியாக இருக்கும்? இந்த தீர்ப்பு, இந்த ஹோமோஜினிட்டி என்பது, இந்த பட்டியல் என்பது எப்படி உருவானது? அதுக்கு முன்னாலே எல்லாவரையும் சாதிகளாக பிரித்து வைத்திருப்பது தான் இந்து மதம். இந்து மதம் எப்படி உயிர் வாழ்கிறது? எல்லாரையும் பாகுபடுத்துவதன் மூலமாக, எல்லாரையும் பிரித்து வைத்திருப்பதன் மூலமாகத்தான் இந்து மதம் என்கிற ஒரு மதம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதிகளாக எல்லோரையும் பிரித்து வேறுபடுத்தி அவர்களை கூண்டுகளிலே அடைத்து வைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் இங்கே இருக்கிற மக்கள், குறிப்பாக தீண்டாமை என்ற கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவர்கள் டிப்ரஸ் கிளாஸ் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். முதலில் எப்பொழுது அதற்கான தேவை வந்தது? அந்த டிப்ரஸ் கிளாஸ் என்று அடையாளப்படுத்துவதற்கான தேவை கூட எப்பொழுது வந்தது என்றால், எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்ப ஆரம்பித்தார்களோ அப்பொழுது வந்தது. 1871 தான் இந்தியாவில் முதல் முதலாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. மிக குறைவான இடத்திலே தான் அதை செய்தார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில், அப்பொழுது பிரான்ஸ் பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு இருந்தவர்கள், போர்த்துகீசிய ஆதிக்கத்துக்கு இருந்தவர்கள், டச்சுக்கு ஆதிக்கத்திற்கு இருந்த பகுதிகள், சமஸ்தானங்கள், இங்கே எல்லாம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்படவில்லை. 1871 மிக குறைவான இடத்தில் செய்யப்பட்டது. பிறகு 1881 அப்பொழுதும் அவர்கள் எல்லாரையும் ஒன்றாகத்தான் வைத்தார்கள். 1881 போய் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதனுடைய அறிக்கையை பார்த்தால் அதிலே எஸ்சி எஸ்டி என்ற பட்டியலாம் இருக்காது. 1891 வைக்கிறார்கள், அப்பொழுதும் இல்லை, முழுமையாக இல்லை.
எப்பொழுது இது வருகிறது, இந்த பிரச்சனை வருகிறது என்றால், இவர்களை தனியாக கூறுபடுத்த வேண்டிய தேவை எப்பொழுது வருகிறது, தனியாக பட்டியல் எடுக்க வேண்டிய தேவை எப்பொழுது வருகிறது. பழங்குடி மக்கள் போய் அவர்களை கணக்கெடுப்பு செய்யும் போது ஆதிவாசிகள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் இந்துக்கள் கிடையாது, எங்களை இந்துக்களோடு சேர்த்து நீங்கள் கணக்கெடுக்க கூடாது என்று சொல்கிறார். அதுபோல இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்ட சாதிகள் அவர்களும் சொல்கிறார்கள், நாங்கள் இந்துக்கள் கிடையாது, எங்களை தனியாக நீங்கள் கணக்கெடுப்பு செய்ய வேண்டும். இந்த நேரத்திலே அப்பொழுதுதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே இருக்கிறவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பது, இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வழங்குவது, இரட்டை ஆட்சி முறை என்றெல்லாம் அப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், அப்படி கொடுத்தால் எங்களுக்கு தனியான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று அப்போது இருந்த இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள், வெவ்வேறு மாநிலங்களில் இருந்தவர்கள், சென்னை மாகாணம் என்று அறியப்பட்ட அந்த நேரத்திலே அங்கே இருந்த தலைவர்கள், ஐக்கிய மாகாணத்திலே இருந்த தலைவர்கள், பம்பாய் மாகாணத்திலே இருந்த தலைவர்கள், அவர்களெல்லாம் எங்களுக்கு தனியான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த நேரத்தில், 1911 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 10 கேள்விகளை கொடுக்கிறார்கள். என்ன? பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை, மேலாதிக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? பிராமணர்களை வைத்து நீங்கள் பூஜை செய்வீர்களா? பிராமணர்களை உங்கள் சடங்குகளிலே அவர்களை அழைப்பீர்களா? நீங்கள் பசுவை புனிதமாக வழிபடுகிறீர்களா? நீங்கள் உங்கள் சமூகத்திலே இறந்து விட்டால் அவர்களை எரிப்பீர்களா, புதைப்பீர்களா? இப்படியான 10 கேள்விகளை நீங்கள் தொட்டால் தீட்டு என்று மற்றவர்கள் கருதுகிறார்களா என்று 10 வகையான கேள்விகளை கொடுத்து அதற்கான விடைகளை பெற்று, யாரெல்லாம் புதைக்கின்ற பழக்கம் இருக்கிறது என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் பிராமணர்களை நாங்கள் மேலானவர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் பிராமணர்களை வைத்து நாங்கள் சடங்குகளை செய்வதில்லை என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் பசுவை நாங்கள் புனிதமாக கருதவில்லை என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் எங்களை தொட்டால் தீட்டு என்று மற்றவர்கள் கருதுகிறார்கள் என்று சொன்னார்களோ, அவர்களை மட்டும் தனியாக வகைப்படுத்தி அதை பட்டியல் செய்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த பட்டியல் என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே முதல்ல உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு இங்கே அதிகாரத்தை கொடுப்பதற்காக ஸ்டாட்யூட்டரி கமிஷன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களிடத்திலே அம்பேத்கர் அவர்களும், அன்றைக்கு இருந்த பாபிரர் அட்டமலை சீனிவாசன் போன்ற தலைவர்களும், எம்சி ராஜா போன்றவர்களும் அவர்கள் அங்கே அவர்களுக்கு விண்ணப்பிக்கிறார்கள், எங்களுக்கு தனியான இடஒதுக்கீடு வேண்டும், எங்களுக்கு தனியான பிரதிநிதித்துவம் வேண்டும். அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இவர்கள் எங்களுக்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு தனியான தொகுதிகளை உருவாக்கி தர வேண்டும், தனி வாக்காளர் தொகுதி முறை வேண்டும் என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு 2 வாக்குரிமை வேண்டும், இரட்டை வாக்குரிமை, செப்பரேட் எலக்டரேட், டபுள் மெம்பர்ஷிப், டபுள் ஓட்டர், ஓட்டிங் ரைட் என்று கேட்கிறார்கள். இரட்டை வாக்குரிமை, தனியான வாக்காளர் தொகுதி, இதை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இதற்காகத்தான் அப்பொழுது வட்டமேசை மாநாடுகள் நடத்தப்படுகின்றன. அந்த மாநாட்டின் முடிவில் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு எதிர்த்துத்தான் மகாத்மா காந்தி எரவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருக்கிறார், இவர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதிகள் கொடுக்கக்கூடாது, இரட்டை வாக்குரிமை கொடுக்கக்கூடாது, இந்து மதத்திலிருந்து இவர்களை பிரிக்கக்கூடாது என்று சொல்கிறார், இவர்களுக்கு தனியான அடையாளம் கொடுக்கக்கூடாது, பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடாது என்று அவர் உண்ணாவிரதம் இருந்த நேரத்தில் அவர்களை சந்தித்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி, அதில் முடிவிலே தான் பூனா ஒப்பந்தம் என்கிற ஒப்பந்தம் 1932 ஏற்படுத்தப்பட்டது. அந்த பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர்களுக்கென்று தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஒவ்வொரு மாகாணத்திலும் எத்தனை தொகுதிகள், தனி தொகுதிகள் என்று உறுதி செய்யப்பட்டது. அப்படி அந்த தொகுதிகளிலே யாரெல்லாம் போட்டியிட தகுதியானவர்கள் என்று முடிவெடுக்கும் போதுதான்
சென்சஸில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தனியாக இவர்கள் கணக்கெடுப்பு செய்யப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அந்த சாதிகளையெல்லாம் இந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கு பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான உரிமை பெற்றவர்களாக அவர்கள் அடையாளம் செய்தார்கள். அது இந்தியா சட்டம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்ற அந்த சட்டத்திலே பின்னிணைப்பாக இந்த சாதிகளுடைய பட்டியல் முதன்முறையாக சேர்க்கப்பட்டது. 1936 இதற்காக அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த சாதிகளுடைய பட்டியல் ஒரு அரசாணையாக 1936 வெளியிடப்பட்டது. அதுதான் இந்த பட்டியல் சாதி உருவான வரலாறு. அதன் அடிப்படையில் தான் 1937 தேர்தல் நடத்தப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்து அரசமைப்பு சட்டம் உருவான நேரத்தில் அதிலே யார் ஷெட்யூல் காஸ்ட் என்பது எங்கேயும் விளக்கம் அளிக்கப்படவில்லை. அதற்கான விளக்கத்தை அளிக்கின்ற ஒரே ஆர்டிகிள் 341 தான், 341 தான். அதைத்தான் அம்பேத்கர் அங்கே அறிமுகம் செய்கிறார். இந்த 341 என்பது இந்த மக்களுடைய பட்டியல். இந்த பட்டியலை யாரும் மாற்றவோ திருத்தவோ முடியாது. அதில் எந்த மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் பாராளுமன்றத்தில் வைத்துதான் செய்ய வேண்டும் என்கின்ற பாதுகாப்பை அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தில் உருவாக்கி தருகிறார். எனவே இந்த பட்டியல் உருவான வரலாறு என்பது ஒரு நீண்ட வரலாறு, ஒரு போராட்ட வரலாறு. இதை உடைக்கக்கூடாது, இதில் மாற்றம் செய்யக்கூடாது என்று அம்பேத்கர் ஏன் சொன்னார் என்பதற்கு இந்த வரலாற்றை ஆராய்ந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளிக்கும் போது இந்த ஒட்டுமொத்த வரலாற்றையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை. ஏன் இந்த ஆர்டிகிள் 341 அம்பேத்கர் அதில் அறிமுகப்படுத்தினார் என்பதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் மிக மேலோட்டமாக அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள் இதை உடைக்க வேண்டும் என்பதற்காக. அதற்காக சில ஆதாரங்களை தேடி 2 ஆதாரங்களை, அதுவும் பொய்யான ஆதாரங்களை, ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை எழுதும் போது அதற்கு மிக மிக மேலோட்டமான 2 ஆதாரங்களை சொல்லி இவர்கள் ஹோமோஜீனியஸ் அல்ல, இவர்கள் ஒருபடித்தானவர்கள் அல்ல, இவர்கள் எல்லாம் வேறு வேறானவர்கள், இவர்களை உடைத்து பிரிக்கலாம் என்று ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இது ஆர்டிகிள் 341 மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல். இந்த ஆர்டிகிள் 341 வெறுமனே இடஒதுக்கீட்டை சொல்வதற்கான ஆர்டிகிள் அல்ல. பட்டியல் சமூகம் என்றால் என்ன என்பதை வரையறுப்பதற்கான ஆர்டிகிள். அதை நீங்கள் உடைத்துவிட்டால், அதன் மீது நீங்கள் தாக்கல் தொடுத்தால் என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்தமாகவே இன்றைக்கு இந்த பட்டியல் சமூக மக்கள் இவர்களுடைய அடையாளத்தையே அழிப்பதற்கான ஆரம்பம்தான் இந்த தீர்ப்பு. வெறும் இடஒதுக்கீடு பற்றிய தீர்ப்பு அல்ல இது. இவங்களுக்கு பிரித்து கொஞ்சம் கொடுக்கலாம், அவர்களுக்கு பிரித்து கொஞ்சம் கொடுக்கலாம் என்று இதை நாம் கொச்சையாக புரிந்து கொள்கிறோம். இந்த தீர்ப்பு வெறும் இடஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பு அல்ல. இந்த மக்களுடைய தனித்துவமான அடையாளம் பிரஷ்யா அம்பேத்கர். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவர்கள் ஏன் தனியாக ஒரு செப்பரேட் எலிமெண்ட் என்று, இவர்கள் தனியான கூறு என்று அம்பேத்கர் வாதிட்டார் என்பதை மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். வாட் காந்தியன் காங்கிரஸ் அன்டச்சபிள் என்ற நூலிலே இதற்கான ஒரு தனி அத்தியாயம் இருக்கிறது. இவர்கள் தனி கூறு அல்லவா, இவர்கள் ஒரு செப்பரேட் எலிமெண்ட் அல்லவா என்ற தலைப்பிலே அவர் அதை எழுதியிருக்கிறார். ஏன் இவர்களை தனியாக ஒரு செப்பரேட் எலிமெண்டாக ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைஸ் என்பதை பார்க்க வேண்டும் என்பதை தெளிவாக அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். அந்த செப்பரேட் எலிமெண்ட் என்கிற அந்த செப்பரேட் ஐடென்டிட்டி, அதைத்தான் இன்றைக்கு இல்லை, உங்களுக்கு தனியாக அப்படி எந்த அடையாளமும் இல்லை என்று அன்றைக்கு காங்கிரஸ் அதை சொல்ல முயற்சித்தது. காங்கிரஸிலே இருந்த சனாதனவாதிகள் சொன்னார்கள், அதை எதிர்த்து முறியடித்தார் அம்பேத்கர். அரசமைப்பு சட்டம் உருவான நேரத்திலும் அதை எதிர்த்து முறியடிக்க பார்த்தார்கள், அதிலும் போராடி அதை பாதுகாத்தார் அம்பேத்கர்.
அம்பேத்கர் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கு அழிக்க முற்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் இடஒதுக்கீட்டுக்கான பிரச்சனை அல்ல. இதில் இருக்கிற சிறிய சாதிகளுக்கு கொடுப்பதா பெரிய எண்ணிக்கை உள்ள சாதிகளுக்கு கொடுப்பதா என்பதே அல்ல. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிற தீர்ப்பு உங்களுக்கு தனியாக அடையாளம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா? அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் என்னாகும்? எதை மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய உயிரை கொடுத்து போராடி தடுக்க பார்த்தாரோ, எந்த உரிமையை பறிக்க முற்பட்டார்களோ நூறாண்டு காலமாக, அதை இந்த ஒரு தீர்ப்பு செய்திருக்கிறது. எதை சனாதனவாதிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதைத்தான் இந்த தீர்ப்பு செய்திருக்கிறது. உங்களுக்கு தனியான அடையாளம் கிடையாது. அதன் மூலமாக என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு தனியாக இந்த உரிமையின் மேல் கிடையாது. இது இடஒதுக்கீட்டின் மீது மட்டுமல்ல, அடுத்ததாக அரசியல் இடஒதுக்கீடு, ரிசர்வ் தொகுதிகள் முறையை ஒழித்து கட்டப் போகிறார்கள். அதற்கான ஆரம்பம்தான் இந்த தீர்ப்பு. எனவே இந்த தீர்ப்பு என்பது சனாதன தாக்குதலுடைய உச்சகட்டம். சனாதனத்துக்கு நீதிமன்றம் வழங்கி இருக்கிற பரிசு, மீண்டும் மனு தர்ம கோட்பாட்டை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பாக வழங்கி இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு சகோதரரும் சகோதரிகளும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பு மிக மிக ஆபத்தான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை எதிர்த்து இதை முறியடிப்பதன் மூலம்தான் நாம் இனிமேல் உயிர் வாழ முடியும். நம்முடைய இருப்பே இதில் இருக்கிறது. அதனால்தான் அம்பேத்கர் அதற்காக போராடினார், வாதாடினார். அந்த அரசமைப்பு சட்டத்தில் அதை வைத்துவிட்டு போனார். இந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலில் திரு ராகுல் காந்தி அவர்கள் எல்லா இடத்திலும் அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரதியை கையிலே வைத்துக் கொண்டு இதை ஒழிக்கப் போகிறார்கள், ஒழிக்கப் போகிறார், இதை பாதுகாக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார். அதனால்தான் எஸ்சி எஸ்டி மக்கள் அந்த அளவுக்கு வாக்களித்து இன்றைக்கு பாஜகவை ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு தள்ளி இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதற்கு பிறகு ஏதோ அரசமைப்பு சட்டத்துக்கு வந்த ஆபத்து முடிந்து விட்டது, அந்த தேர்தலோடு முடிந்து விட்டது என்று கருதி கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு எல்லா கட்சிகளும் அதை பற்றி கருத்து சொல்லிவிட்டார்கள். காங்கிரஸ் கட்சி இதுவரை தன்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லவில்லை. இன்றைக்கு ஹரியானாவிலே காங்கிரஸ் வெல்லும் என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் சொன்னன. ஆனால் இன்றைக்கு ஹரியானாவிலே தோல்வி அடைந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதற்கு காரணம் இந்த தீர்ப்பு தான். ஹரியானாவிலே பாஜக என்ன செய்தது? நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் இங்கே இருக்கிற 20% இடஒதுக்கீடை இரண்டாக பிரிப்போம், ஜாதவ் மற்றும் சாதிகளுக்கு ஒரு ஏறத்தாழ 14-15% இருக்கிற சாதிகளுக்கு 10% மட்டும் கொடுப்போம், அங்கே இருக்கிற சிறிய வால்மீகி உள்ளான சாதிகளுக்கு 10% கொடுப்போம் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். கூடுதலாக அந்த சிறிய எண்ணிக்கை சிறிய சாதிகளிலிருந்து அதிகமான வேட்பாளர்களை நிறுத்தினார்கள். காங்கிரஸ் கட்சி எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. அவர்கள் ஜாட் சமூகத்தைச் சேர்ந்தவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி ஓபிசியிலே இருக்கிற சிறிய சாதிகளுடைய ஆதரவை இழந்தார்கள். ஜாட் சமூகத்தினுடைய ஆதிக்கம் இருந்த நேரத்தில் அங்கே இருந்த எஸ்சி எஸ்டி மக்கள் கடுமையாக அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டார்கள். வன்கொடுமைகள் தலைவிரித்தாடின. எனவே அவர்களை முன்னிறுத்தும் போது எஸ்சி எஸ்டி மக்களுடைய வாக்குகளையும் அவர்கள் பெற முடியாத போயிற்று. இந்த தீர்ப்பை பற்றி தெளிவான நிலைப்பாட்டை எடுக்காத காரணத்தினால் அங்கே இருக்கிற ஜாதவ் சமூகத்தினரும் அவர்களை நம்பவில்லை, சிறிய எண்ணிக்கை கொண்ட சமூகத்தினரும் அவர் நம்பவில்லை. காங்கிரஸ் கட்சி, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இந்த மக்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்லி அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி இதையும் சொல்லவில்லை, அதையும் சொல்லவில்லை. எனவே இன்றைக்கு தோற்று போயிருக்கிறது.
நாம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். மற்ற பிரச்சனைகளை இதற்குள்ளாரே இருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் பயன்கள் எப்படி போக வேண்டும். இதே உச்ச நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற பேக்லாக் வேகன்சியை பில்லப் பண்ணுங்கள், பதவி உயர்வில்லை இடஒதுக்கீடுக்காக தீர்ப்பு வழங்குங்கள் என்று எத்தனை வழக்குகள் அங்கே நிலுவையில் இருக்கின்ற கிடப்பில கிடக்கின்றன. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களே ஹானர் கில்லிங்கை எதிர்த்து சட்டம் இயற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார்கள். அது என்ன ஆச்சு என்று அவர்களே பார்ப்பது கிடையாது. அதை பற்றி அவர்களுக்கு எங்கேயும் அக்கறை கிடையாது. ஆனால் இந்த தீர்ப்பில் இவர்களெல்லாம் ஒன்றுபட்டவர்கள் அல்ல, இவர்களெல்லாம் வேறு வேறான தன்மை கொண்டவர்கள். எனவே இவர்களை பிரிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று மாநில அரசுகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு எதிரான வன்மம் இந்த தீர்ப்பை வழங்கியவர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நம்முடைய ஒரே நோக்கம் இந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்களுடைய பட்டியலை பாதுகாக்க வேண்டும். இந்த பட்டியலை பாதுகாப்பது இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது அல்ல. பட்டியலை முதல்ல பாதுகாத்தால்தான் அதன் பேரிலே நீங்கள் இடஒதுக்கீட்டை பெற முடியும் அல்லது உரிமைகளை பெற முடியும். இந்த பட்டியலே இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு நாம் எதற்கு எந்த கோரிக்கையை முன்வைக்க முடியாமல் போய்விடும். எனவே இந்த மக்களுடைய இந்த தனித்துவமான அடையாளத்தை பாதுகாப்பது என்பது இந்த பட்டியலை பாதுகாப்பதிலே இருக்கிறது. எஸ்சி எஸ்டி பட்டியலை பாதுகாப்பதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இங்கே பேசிய எங்கள் தலைவர், இந்த மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே பேசினார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே உச்ச நீதிமன்றத்திலே சீராய்வு மனுவை தாக்கல் செய்தோம். இதை எதிர்த்த சிராக் பாஸ்வான் நான் நீதிமன்றத்துக்கு போவேன் என்றார், போகவில்லை. இதை எதிர்த்த மாயாவதி நான் நீதிமன்றத்துக்கு போவேன் என்றார், போகவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் 630 பக்கத்துக்கு மேல் சீராய்வு மனுவை அங்கே தாக்கல் செய்தது. ஏனால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு களத்தில் இருக்கிற ஒரே கட்சி இந்த மக்களுக்கான கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த சீராய்வு தோற்கடிக்கப்படுறாது, எங்களுக்கு தெரியும். எதிர்த்தும் நாங்கள் வழக்கு தொடுத்தோம், சீராய்வு மனு தாக்கல் செய்தோம். சீராய்வு மனுவை எடுத்து புதிதாக தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்படித்தான் நீதிமன்றம் செய்யும் என்று எங்களுக்கு தெரியும். எதற்காக இந்த போராட்டத்தை நடத்தினோம் என்றால் புரட்சியா அம்பேத்கர் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த மக்களுடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக இதற்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் தலைவர் வலியுறுத்துவார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தும். ஆனால் இது ஒரு பேர் இயக்கமாக நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த விதத்திலே இன்றைக்கு இந்தியாவிலேயே இப்படியான ஒரு கான்க்ளேவ், ஒரு மாநாட்டை இங்கேதான் கேரளாவிலே தான் கூட்டி இருக்கிறீர்கள். அதற்காக இதற்காக பாடுபட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். இந்த பட்டியலை பாதுகாப்பதன் மூலமாகவேத்தான் நம்முடைய இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாக்க முடியும், நமக்கு அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்க முடியும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். அந்த போராட்டத்திலே உறுதியோடு முன் செல்வோம். நன்றி, வணக்கம்.